தமிழ் மணிக்கும் தமிழ் மாணவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டிராப்டிக் சேனல். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி ஆஃபில் எக்ஸாம் கொஸ்டின் பார்ப்பதா. ஸோ வந்துட்டு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த இது. ஸோ நான் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கும். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பரில் வர அளவு இந்த நியூஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டு தான் அவுட் ஆச்சு, பட்டு இவங்க எண்ணத்துக்கு அதை அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர் யாரும் படிக்காதீங்க, இந்த டூப்ளிகேட்டு தான் கண்டிப்பாக இது வரதுக்கு 100%க்கு 100% சான்ஸ் இல்லை. பாதி பேர் படிச்சிருப்பீங்க, பட் இம்பார்ட்டன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் படித்தது நல்லா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன்னு இருந்தேன்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்மகிட்ட ஒரு லிங்க் கொடுத்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கன்னாரு. ஸோ அந்த லிங்கை நான் போடுறேன், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா, அதுக்கும் இந்த சேனலுக்கும் சம்மந்தமே இல்லை. வேறு யாராவது பார்த்தீங்க, ஸோ நீங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுக்கும் இது சம்மந்தம் இல்லை. கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அந்த வீடியோ லிங்க். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யாருனே ரொம்ப நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க, அதுக்காக தான் நான் ரொம்ப இந்த மாதிரி போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, நீங்கள் போய் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டைட்டில் கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பை, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.